Hi friends, welcome to Sini's Recipes. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கஸ்டர்ட் ஃப்ரூட் சேலட். தேவையான பொருட்கள் மாதுளம்பழம், பச்சை திராட்சை, செரி பழம், வாழைப்பழம், திராட்சை பழம், ஆப்பிள் பழம், மாம்பழம். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் அரை டம்ளர், தேவையான அளவு சீனி, ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பொடி. காய்ச்சி ஆற வச்ச பாலை அந்த கஸ்டர்ட் பொடியை ஊற்றி நல்லா கலக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். இப்போ பாருங்கள், எந்த விதமான கட்டியும் இல்லை. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் பாலை நல்லா சூடு பண்ணுங்கள். பால் நல்ல சூடாகி வரும்போது தேவையான அளவு சீனியை கலந்து நல்லா கலக்கி விடுங்க. பாலில் அந்த சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை கரைஞ்சது பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க கஸ்டர்ட் கலந்த பாலை எடுத்து அதில் ஊற்றி கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், கஸ்டர்டு பாலில் ஊற்றுன உடனே தண்ணி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அதை அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கிளறி விட்டால் தான் அது வந்து கொஞ்சம் திக்காக வரும். கிளறதை நிப்பாட்டிட்டோம்னா அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு கஸ்டர்டு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வைங்க. கஸ்டர்டு நல்லா ஆறின பிறகு இந்த கஸ்டரை வெட்டி வச்சுருக்க பழங்களில் ஊற்றி நல்லா கிளறி விடணும். இவ்வளோ திக்காக இருக்கணும். இந்த மாதிரி திக்னஸ் கிடைக்கணும். இப்போ இந்த ஃப்ரூட்ஸில் நல்லா கஸ்டர்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. குழந்தைகள் நல்ல விருப்பமாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட் சேலடை. நல்லா டேஸ்டியான சுவையான கஸ்டர்ட் ஃப்ரூட் சேலட் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சீனிஸ் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.